Hi friends, welcome back to Eating Challenge Cards of Reflection. இனி நம்ம ஈட்டிங் சேலஞ்சில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து தேன் மிட்டாய் வச்சுருக்கோம். ஓ, ரெண்டு தேன் மிட்டாய் வச்சுருக்கோம், ஒன்று அண்ட் ரெண்டு, ரெண்டு வச்சுருக்கோம். அடுத்து இது ஒரு முறுக்கு, என்ன முறுக்குன்னு தெரியல, இது பேர் தெரியல சரியா, ஆனால் இது ஒரு முறுக்கு. நெல்லிக்காய், அடுத்து நெல்லிக்காய், ரொம்ப கஷ்டப்பாக இருக்கும் நெல்லிக்காய். நெக்ஸ்ட்டு மேரி பிஸ்கெட் வச்சுருக்கோம், அடுத்து மில்க் பிஸ்கெட், அடுத்து வந்து வேர்க்கடலை வச்சுருக்கோம். ஓகே, இப்போ வந்து என்ன சேலஞ்ச் அப்படின்னா இதில் வந்து நான் வந்து எல்லா ஐட்டமோட ட்ராயிங்கை வரைஞ்சி வச்சுருக்கேன். இதில் என்ன கேம் அப்படின்னா இந்த வலையில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரெண்டு வலையில் இருக்குது, அதை இப்படி கையில் இப்படி வச்சு இப்படி சுற்றிக்கிட்டே இருக்கணும். யாருக்கு ஃபஸ்ட்டு கீழே விழுதோ அவங்க அவுட்டு, யாருக்கு வந்து சுற்றிக்கிட்டே இருக்கோ அவங்க ஜெயிச்சுட்டு, இந்த மாதிரி எடுத்து இன்னொருத்தவங்களுக்கும் எடுத்து கொடுக்கணும். அதுதான் சேலஞ்ச். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, யார் சுற்றி கீழே வந்துச்சுன்னா அவங்க ஜெயிச்சுட்டாங்கன்னு அர்த்தமா? இல்லை, சுற்றி கீழே விழுச்சுன்னா அவங்க அவுட்டு. இந்த அப்படி ரெடி ரெடி, ஓகே ரெடி ஸ்டெடி ஸ்டார்ட், 1 2 3 கோ. என்னன்னே தெரியல எனக்கு, புத்தகம் மாட்டிக்கிட்டு கை வச்சா ஓகே. ஐயோ, எனக்கு கீழே வந்துருச்சு. ஜெய், இப்போ அவன் தான் ஜெயிச்சான். அப்போ வந்து இவங்க எடுத்துக்கிட்டு எனக்கும் எடுத்து கொடுக்கணும். எடு, வரவே கூடாது. இந்த கலைக்கு வச்சுட்டு ரொம்ப சுத்திட்டே இருக்கணும், கை வச்சா விட்டு மாட்டேன், சுத்தவே மாட்டேங்குது. ஏன் அவுட் ஆயிட்டிருக்கேனே தெரியல எனக்கு. 4 ஐட்டம்ஸ் இருக்கிறதுனால 4 சீட் தான் இருக்கு. எனக்கு சுத்தமா பிடிக்காத பிஸ்கெட் அந்த நெல்லிக்காய் சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சா நல்லா இருக்கும்னு சொன்னாங்க, அதனால நம்ம தண்ணி எடுத்து வச்சிருக்கோம். சுத்தமாக முடிஞ்சிக்கிட்டே ட்ரை பண்ணி பார்ப்போம். இது ஜார் பத்தாலே கஷ்டமாங்க.
ஸ்டார்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சாலும் பிடிக்கணுனாலும் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க.